ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக. மகாபாரதம் அத்தியாயம் 12, கர்ணன். பாண்டவர்களும் திருத்தராஷ்டிர புத்திரர்களும் முதலில் கிருபாச்சாரியாரிடம், பிறகு துரோணரிடமும் ஆயுதப் பயிற்சி பெற்றார்கள். ஒரு நாள் நகர ஜனங்களையெல்லாம் அழைத்து ஆயுதப் பயிற்சி பரீட்சையும் போட்டியும் ஏற்பாடு செய்தார்கள். விழாவில் பெரும் கூட்டம் கூடிவிட்டது. எல்லோரை காட்டிலும் அதிக அற்புதமாக அர்ஜுனன் தன் திறமையை காட்டி திரண்டு கூடியிருந்த மக்களை பிரமிக்கச் செய்து கொண்டிருந்தான். துரியோதனனுக்கு தாங்க முடியாத பொறாமை பொங்கிற்று. அச்சமயத்தில் திடீரென்று யாரோ தோள் தட்டி கொண்டு வரும் சத்தம் வாயிற் பக்கத்திலிருந்து வந்தது. எல்லாரும் சத்தம் வந்த திக்கை நோக்கினார்கள். ஜனக்கூட்டம் வழிவிட்டு விலக தேஜஸ் வீசும் தோற்றம் கொண்ட வாலிபன் ஒருவன் சபையிற்குள் நுழைந்தான். அவனே கர்ணன். சகோதரன் என்பதை அறியாமல் அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா, நீ என்னவெல்லாம் செய்து காட்டினாயோ அதற்கு மேம்பட்டதாக நான் செய்கிறேன் என்றான். அதை கேட்டதும் ஜனக்கூட்டம் உடனே எழுந்து ஆரவாரித்தது. துரியோதனனுடைய பொறாமை நிறைந்த மனத்தில் சந்தோஷம் தோன்றியது. கர்ணனை கட்டி தழுவிக்கொண்டு, என்னையும் என் ராஜ்யத்தையும் நீ இஷ்டப்படி உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் என்று மெதுவாகச் சொன்னான். பிரபுவே, நான் அர்ஜுனனுடன் யுத்தம் கோரி வந்தேன். நீ காட்டிய பிரியத்திற்கு என்றென்றைக்கும் நன்றி உள்ளவனாக இருப்பேன் என்று கூறினான். கர்ணன் அறை கூவியதைக் கேட்டு அர்ஜுனனுக்கு கோபம் பொங்கி, கருணா, சபைக்கு அழைக்கப்படாமல் வந்தவர்களும் கேட்கப்படாமல் பேசுகிறவர்களும் இகழப்படுவார்கள் என்று கொடுமையாகப் பேசினான். பல்குணா, இந்த சபை எல்லோருக்கும் பொதுவானது, உனக்கே உரிமையானதல்ல. ராஜதர்மமும் பலத்தை பின்தொடர்ந்து செல்லுகிறது. வெறும் பேச்சில் என்ன பயன்? பாணங்களை கொண்டு பேசு என்றான் கர்ணன். இவ்வாறு கர்ணன் அர்ஜுனனை யுத்தத்திற்கு அழைத்ததும் ஜனக்கூட்டம் குதூகலம் கொண்டு இரண்டு கட்சியாக பிரிந்தது. ஸ்திரீகளிலும் கூட இரண்டு பிரிவுகள் உண்டாயிற்று என்று வியாசர் சொல்லுகிறார். உலகம் எப்போதுமே இம்மாதிரித்தான் இருந்திருக்கிறது என்பதை காணலாம். கர்ணனை பார்த்ததும் அடையாளம் கண்டுகொண்ட குந்தி மூர்ச்சை அடைந்தாள். விதுரன் அவளை வேலைக்காரிகளை கொண்டு உபசரித்து தேற்றினான். அவள் ஒன்றும் செய்ய தோன்றாமல் திகைத்தாள். பிறகு கிருபாச்சாரியார் கருணனை பார்த்து, பாண்டு புத்திரனும் குரு வம்சத்தை சேர்ந்தவனுமான அர்ஜுனன் துவந்த யுத்தத்திற்கு தயாராக இருக்கிறான். வீரனே, நீயும் உன் தாய் தந்தையர் யார்? நீ எந்த ராஜகுலத்தை அலங்கரிக்கிறாய் என்பதை எடுத்துச் சொல்வாயாக. குலமும் குலாச்சாரமும் தெரிந்து கொள்ளாமல் ராஜகுமாரர்கள் சமயுத்தம் செய்ய மாட்டார்கள் என்று சொன்னார். அந்த சொற்களை கேட்ட கர்ணன் மழையில் நனைந்து வணங்கிய தாமரை மலரைப் போல் தலை குனிந்தான். வெட்கத்தினால் அவன் முகம் வாடிற்று. துரியோதனன் உடனே எழுந்து, நான் கர்ணனை அங்க தேசத்தின் ராஜாவாக இந்த க்ஷணமே அபிஷேகம் செய்வேன் என்று சொல்லி பீஷ்மரையும் திருத்தராஷ்டிரனையும் அனுமதி கேட்டு சாமக்கிரியைகளை அங்கேயே வரவழைத்து கிரீடம், ஹாரம், சிங்காசனம் முதலியவை எல்லாம் அமைத்து கர்ணனை அங்கதேச ராஜாவாக பட்டாபிஷேகம் செய்வித்தான். அந்த சமயத்தில் அவ்விடத்திலேயே கர்ணனை வளர்த்த தேரோட்டி கிழவன் பயத்தினால் நடுங்கிக் கொண்டு தடி ஊன்றிக் கொண்டு சபையில் பிரவேசித்தான். அவனை பார்த்ததும் அங்க தேசாதிபதியாக அபிஷேகம் செய்யப்பட்ட கர்ணன் பிதாவிடமுள்ள மரியாதைக்கு கட்டுப்பட்டு வில்லை கீழே வைத்து தலையை வணங்கி நமஸ்கரித்தான். அவனும் புத்திரனே என்று சொல்லி கர்ணனை கட்டிக்கொண்டு அபிஷேக ஜலத்தினால் ஈரமாயிருந்த அவன் தலையில் ஆனந்த கண்ணீர் சொரிந்து இன்னும் ஈரமாக்கினான். பீமசேனன் இதை கண்டு கொல்லென்று சிரித்து, தேரோட்டியின் மகனே, உன் குலத்துக்கு தகுந்த குதிரை சவுக்கை எடுத்துக்கொள். நீ அர்ஜுனனுடன் சமயுத்தம் செய்ய தகுந்தவன் அல்ல என்றான். சபையில் பெரிய குழப்பம் உண்டாயிற்று. சூரியனும் அஸ்தமனமானான். விளக்கு வெளிச்சத்தில் எல்லோரும் கூச்சல் போட்டுக்கொண்டு கலைந்தனர். சிலர் அர்ஜுனன் பெயரையும்
சிலர் கருணன் பெயரையும் சிலர் துரியோதனன் பெயரையும் அவரவர்களுடைய பட்சபாதத்தின்படி சொல்லிக் கொண்டு போனார்கள் என்கிறார் வியாசர். வெகு காலத்திற்கு பிறகு தன் மகன் அர்ஜுனனுக்கு கருணனால் ஆபத்து வரும் என்று கண்ட இந்திரன் பிராமண வேஷம் தரித்து கொண்டு கொடையாளியாகிய கர்ணனிடம் ஒரு நாள் வந்து அவனுடைய குண்டலங்களையும் கவசத்தையும் தானமாக கேட்டான். உன்னை மோசம் செய்யவே இந்திரன் இவ்வாறு வந்து கேட்பான் என்று சூரிய பகவான் கனவில் வந்து கருணனை எச்சரிக்கை செய்திருந்த போதிலும் யாசகனாக வந்த ஒருவனை என்ன கேட்டாலும் மறுக்க இயலாத குணத்தை கொண்டிருந்த கருணன் கத்தியை கொண்டு தன் காதுகளையும் விலாப்புறங்களையும் அறுத்து உடன் பிறந்த குண்டலங்களையும் கவசத்தையும் எடுத்து பிராமணனுக்கு தானமாக கொடுத்து விட்டான். வியப்பும் மகிழ்ச்சியும் அடைந்த தேவராஜன் இவற்றை பெற்றுக்கொண்டு யாரும் செய்யக்கூடாத அரிய செயலை செய்தாய் என்று புகழ்ந்து நீ விரும்புகிற வரத்தை கேள் என்றான். சத்ருக்களை சம்ஹரிக்கக்கூடிய உன்னுடைய சக்தி என்ற ஆயுதத்தை நான் பெற விரும்புகிறேன் என்று கருணன் சொல்ல இந்திரன் அவ்வாறே கொடுத்தான். நீ யுத்தத்தில் இதை பிரயோகித்தால் அவன் யாராக இருந்தாலும் இதனால் நாசமடைவான். ஆனால் ஒரு சத்ருவை கொன்றதும் இந்த ஆயுதம் என்னிடம் வந்து சேர்ந்து விடும் என்று சொல்லிவிட்டு இந்திரன் மறைந்தான். கருணன் பரசுராமரிடம் சென்று தான் பிராமணன் என்று சொல்லி அவரிடம் சீடனாக அமர்ந்து பிரம்மாஸ்திர மந்திரத்தை கற்றான். ஒரு நாள் கர்ணனுடைய மடியில் தலையை வைத்து பரசுராமர் தூங்கிக் கொண்டிருந்தார். அந்த சமயம் ஒரு கொடிய புழுவானது கர்ணன் துடையை கடித்து குடைந்தது. இரத்தம் பெருகிற்று. தூங்கிக் கொண்டிருந்த குரு எழுந்து விடுவார் என்ற அந்த உபத்ரவத்தை லட்சியம் செய்யாமல் கர்ணன் அசையாமல் இருந்தான். பரசுராமர் விழித்தெழுந்து இரத்த வெள்ளத்தை பார்த்து, பிரிய சிஷ்யனே, நீ பிராமணன் அல்ல, க்ஷத்ரியன்தான் இம்மாதிரி உடல் உபத்ரவத்தை பொறுத்து கொண்டு அசையாமல் இருக்க முடியும், உண்மையை சொல் என்றார். தான் பிராமண குலம் என்று சொன்னது பொய் என்றும் தேரோட்டியின் மகன் என்றும் ஒப்புக்கொண்டான். நீ குருவை ஏமாற்றினபடியால் நீ கற்ற பிரம்மாஸ்திர பிரயோகம் மரணத் தருவாயில் உனக்கு பயன்படாமல் உன்னை ஏமாற்றும். அந்த சமயத்தில் நீ மந்திரத்தை மறந்து போகக் கடவாய் என்று சபித்து விட்டார். பரசுராமருக்கு க்ஷத்திரியர்கள் மேல் ஆறாத துவேஷம். தன் ஜாதியை மறைத்து பொய் சொல்லி பிரம்மாஸ்திரத்தை பெற்றுவிட்டானே என்று கோபித்து இவ்வாறு சபித்தார். இந்த சாபத்தின்படியே கர்ணன் கற்ற அந்த வித்தை உயிருள்ள வரையில் நினைவிருந்தும் யுத்தத்தில் அர்ஜுனன் தாக்கும் சமயத்தில் மறந்து போயிற்று. துரியோதனனுக்கு ஆப்த சிநேகிதனான கருணன் கடைசி வரையில் கௌரவர்களுடைய கட்சியிலேயே இருந்தான். பீஷ்மரும் துரோணரும் நீங்கிய பின் கருணன் கௌரவ சேனைக்கு தலைவனாக இருந்து யுத்தத்தை 2 நாள் அற்புதமாக நடத்தினான். முடிவில் தேர்ச்சக்கரம் மண்ணில் புதைந்து ரதம் ஓட முடியாத சமயத்தில் அர்ஜுனன் கருணனை கொன்றான். குந்தி தேவி துக்க சாகரத்தில் மூழ்கினாள். இது யுத்த காண்டத்தில் பின்னால் வரும். இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெற்றது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.